பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. லூக்கா சுவிசேஷம் 15:20 எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இளையகுமாரன் தன் பிழைகளை உணர்ந்து தான் செய்த தவறை எண்ணி வருந்தி அவன் அக்கிரமத்தை விட்டு எழுந்து தகப்பனிடத்திற்கு நடந்து வருகிறான். அவன் திரும்பி வருகிறதை தகப்பன் தூரத்திலே கண்டு என்ன செய்தார் தெரியுமா? ஓடி வருகிறார், வேகமாக வருகிறார். வந்து முதல்ல என்ன செய்கிறார்? அவனை அன்பினால் அணைக்கிறார். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்க்கையில் இழந்தது திரும்ப கிடைக்கிறது. அவனுக்கு வீட்டில் இடம் உண்டாகிறது. வீட்டில் கொளுத்த கன்று அடிக்கப்படுகிறது. மகிழ்ச்சி உண்டாகிறது. இப்படி அவன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த காரியங்கள் மிகவும் வேகமாக செய்யப்படுகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான். உங்கள் அக்கிரமங்களை விட்டு, உங்கள் மீறுதல்களை விட்டு, உங்களை தேவனை விட்டு தூரப்படுத்தின காரியங்களை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையுமே வேக வேகமாய் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சங்கீதம் 81:13-14 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆ, என் ஜனங்கள் என் சத்தத்துக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அப்படி நடந்தால் கர்த்தர் என்ன செய்வாரா? நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என்று வேதம் அழகாய் காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, பல தாமதங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் இன்னும் விலகி நிற்பதே. நெருங்கி வந்து பாருங்கள், கிட்ட வந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வேன் என்று சொன்னதை அல்லது செய்ய வேண்டியவைகளை சீக்கிரத்தில் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தாமதத்துக்கு நீங்களே காரணமாகாதிருங்கள். ஆமேன். சமீபமாய் வாருங்கள். அவருடைய நன்மைகளை சீக்கிரமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் பல தாமதங்களுக்கு காரணம் நாங்கள் தான் ஆண்டவரே. எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய செயல்கள் எங்களை உமை விட்டு தூரப்படுத்தி எங்கள் வாழ்க்கையில் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய பல காரியங்களை இன்னும் பெற்றுக்கொள்ளாதிருக்கிறோம். இதோ மண்டை திரும்பி வருகிறோம். கிருபையாய் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.